ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய பதிவில் கேட்க போவது தான் உயிருடன் இருந்த காலத்தில் பல விருதுகளை பெற்றவர் இறந்த பிறகு தன் உடலை மருத்துவ ஆராய்ச்சிக்கு தானமாக அளித்தவர் பல நாவல்களை உலகுக்கு அளித்த எழுத்தாளர் மிடுக்கும் கம்பீரமும் அழகும் கலந்த ஒரு தோற்றம் இயல்பாகவே அமைந்தவர் எழுத்தாளர் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வாழ்க்கை கதை பெண்கள் மிக குறைவாக எழுதிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தமிழ் புனைவெழுத்தில் கால்பதித்து வழக்கமான வணிக போக்குக்கு மாறான தீவிரம் கொண்ட சமூக விமர்சனங்களாக தன் நாவல்களை உருவாக்கியவர் திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தன் உச்சபட்ச படைப்பின் காலகட்டத்திலேயே சாகித்ய அகாடமி பாஷா பரிஷத் நேரு சோவியத் இலக்கிய சிந்தனை போன்ற நிறைவான பல அங்கீகாரங்களை பெறும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்ற பெண் எழுத்தாளரும் அவர் ஒருவர் மட்டுமே தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள முசிறி என்னும் இடத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜம்கிருஷ்ணன் அவர்கள் பிறந்தார் பள்ளிக்கு சென்று முறையான கல்வி பயிலாதவர் பெண்கள் பூப்படையும் முன்பே திருமணம் செய்து வைத்துவிடும் அன்றைய சமூக வழக்கப்படி பதினைந்தாவது வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஒன்பது நாத்தனார் மாமியார் மாமனார்னு வாழ்க்கைப்பட்டது ஒரு பெரிய கூட்டு குடும்பம் கணவர் கிருஷ்ணன் மின் பொறியாளர் கணவரின் உதவியால் பல புத்தகங்களை படித்தார் லைப்ரரிக்கு போயும் நிறைய படிப்பார் தென்னிந்திய மொழிகளையும் ஆங்கிலத்தையும் சுய முயற்சியில் கற்றார் ரஷ்ய மொழியையும் ஓரளவு அறிந்து வைத்திருந்தார் பின் தானே கதைகளை எழுத ஆரம்பித்தார் அவர் கதை எழுதும்போது கணவர் ஊக்கம் கொடுத்ததோடு அவருடைய பேனாவுக்கு மை போட்டு தருவது துணிமணிகளை அயன் பண்ணி தருவது போன்ற சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்துள்ளார் பதினாறாவது வயதில் கதைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார் தொடர்ந்து பத்திரிகைகளில் பிரசுரமாகி எழுத்தாளர்கள் வரிசையில் தனக்கொரு தனியிடம் ஏற்படுத்தியிருக்கிறார் கணவர் மின் வாரியத்தில் வேலை செய்ததால் வேலை காரணமாக இந்தியாவின் பல பகுதிகளிலும் வாழ நேரிட்டபோது ஆங்காங்கே நிலவும் பண்பாடுகளையும் அரசியல் சமூக சிக்கல்களையும் ஆழமாக உள்வாங்கிக் கொண்டு அவற்றை தன் படைப்புகளில் எதிரொலிக்க செய்தார் ஒரு நாவல் எழுத வேண்டுமானால் அவர் தேர்ந்தெடுத்துக்கொண்ட உள்ளடக்கத்துடன் தொடர்புடைய ஊர்களுக்கு சென்று அந்த மக்களுடன் வாழ்ந்து களப்பணியாற்றி எழுதிய முதல் பெண் எழுத்தாளர் இவர்தான் பீகாரில் கொள்ளைக்காரர்கள் அராஜகம் செய்து கொண்டிருந்த சமயம் அந்த கொள்ளை கூட்டத் தலைவன் டாகுமான்சியை சந்தித்து பல மாதங்கள் அவர்களுடன் இருந்து தான் பார்த்தவற்றை எழுதியதுதான் முள்ளும் மலரும் என்ற நாவல் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்கள் மற்றும் குழந்தை தொழிலாளிகள் நிலை குறித்த நாவல் குஞ்சுகள் தூத்துக்குடி போய் அங்கு வேலை செய்யும் உப்பல தொழிலாளர்களின் துயரங்களை பார்த்து எழுதிய நாவல்தான் கரிப்பு மணிகள் நாவல் இதை படிக்கும்போது அன்றாட வாழ்வில் எளிதாக பயன்படுத்தும் உப்புக்கும் தீப்பெட்டிக்கும் பின்னால் இருக்கும் கண்ணீர் கதைகள் நம்மை ஆழ்ந்த துயரத்துக்கு கொண்டு சென்றுவிடும் நீலகிரியில் வாழும் படுகர்களின் வாழ்வு சூழலை விவரித்து எழுதப்பட்ட நாவல் குறிஞ்சித்தேன் வேருக்கு நீர் மற்றும் சேற்றில் மனிதர்கள் இரண்டு நாவல்களுமே அமைப்புசாரா விவசாய தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை மையப்படுத்திய நாவல்கள் மார்க்சிய பார்வை கொண்டிருந்த ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் வாழ்க்கையை மெய்யான கரிசனத்தோடு பதிவு செய்தவர் அரசியல் போராட்டங்களில் பெண்கள் பங்களிப்பை வலியுறுத்தும் நாவல்களை அதிகமாக எழுதியவரும் இவர் ஒருவர்தான் வாழ்நாள் முழுவதும் ஒரு பெண் விடுதலை போராளியாகவே வாழ்ந்தவர் காந்திய கொள்கைகளின் மேல் மதிப்பும் இடதுசாரி கொள்கைகளின்பால் ஈடுபாடும் கொண்டவர் இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மற்றும் ஜனநாயக மாதர் சங்க மாநாடுகளில் பங்கேற்று இருக்கிறார் காலந்தோறும் பெண் காலந்தோறும் பெண்மை பெண் விடுதலை இந்திய சமுதாய வரலாற்றில் பெண்மை யாதுமாகி நின்றாய் போன்ற ஆழமான கட்டுரை நூல்கள் பலவற்றை எழுதியிருக்கிறார் தமது சிறுகதைகள் மற்றும் நாவல்களிலும் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றில் வெளிவந்த அவருடைய முதல் நாவலான பெண்குரலில் கூட்டு குடும்ப வாழ்வில் ஒரு பெண் அனுபவிக்கும் மன அழுத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் வேலைக்கு போகும் பெண்களின் சிக்கலை பேசும் விலங்குகள் ஓசைகள் அடங்கிய பிறகு பெண் சிசு கொலை பற்றிய உசிலம்பட்டி பின்னணி கொண்ட மன்னகத்து பூந்துளிகள் தேவதாசி முறையிலிருந்து எண்ணி அதிலிருந்து வெளிவந்து தனக்கென ஒரு வாழ்வை அமைத்து கொள்ளும் பெண்ணை பற்றி பேசும் மானுடத்தின் மகரந்தங்கள் இதிகாச மறு ஆக்கமாக சீதையின் வாழ்வை மீட்டு உருவாக்கிய நாவல் வனதேவியின் மைந்தர்கள் தன் ஐம்பதாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேற முடிவெடுக்கும் நடுத்தர வர்க்கத்து பெண் ஒருத்தரின் அகப்புற போராட்டங்களை பதிவு செய்த வீடு நாவல் இந்த வீடு நாவலுக்கு முன்னுரை தேவையில்லை என்று நினைக்கிறேன் என்று ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் போன்ற பெண் சார்ந்த இவரது படைப்புகளை பட்டியலிட்டுக்கொண்டே கொண்டே போகலாம் டாக்டர் ரங்காச்சாரி மற்றும் பாரதியார் வாழ்க்கை வரலாற்று நூல்களும் இவர் எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கியத்தின் பல களங்களிலும் தமிழ் சமூகத்தில் பல தளங்களிலும் அழுத்தமாக தம் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் பல்வேறு பாராட்டுகளையும் விருதுகளையும் பெற்றவர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் அவற்றுள் சில ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் நியூயார்க் ஹெரால்ட் ட்ரைப்யூன் சர்வதேச விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று பெண் குரல் நாவலுக்காக கலைமகள் விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வேருக்கு நீர் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து சோவியத்லேண்ட் நேரு விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று திருவிகா விருது ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எளிமையானவர் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தொலைபேசி இல்லாமலே கடத்தியவர் எங்கு போனாலும் பஸ்ஸிலும் ரயிலிலும்தான் பயணம் ஒருமுறை தூர்தர்ஷன் இன்டர்வியூக்கு ஒப்புக்கொண்டிருந்தார் வரும்போது எழுதிய புத்தகங்கள் வாங்கிய விருதுகளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதும் அத்தனையும் சுமந்து கொண்டு பஸ்ஸில் சென்றிருக்கிறார் தனக்கு துணையாகவும் தூணாகவும் இருந்த கணவருக்கு பக்கவாதம் தாக்கி நடமாட முடியாமல் இரண்டாயிரத்து ரெண்டாம் ஆண்டில் காலமானார் குழந்தைகளும் இல்லை என்பதால் தான் ஒருவருக்கு எதற்கு இவ்வளவு பெரிய வீடு என்று உறவுகளும் நட்புகளும் கேட்டதால் வீட்டை விற்றியிருக்கிறார் யார் யாரோ உறவுக்காரர்கள் பணத்தை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க பேங்கில் இருந்த பணமும் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல பங்களாவில் வாழ்ந்தவர் சகலத்தையும் இழந்து சென்னையில் ஒரு குடிசை பகுதியில் வாடகைக்கு போயிருக்கிறார் அங்கிருந்தபோது வரதட்சணை கேட்டு பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தியவர்கள் தினமும் குடித்துவிட்டு மனைவியை அடித்து உதைப்பவர்களை பார்த்து இன்னும் கூட பெண்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு இருக்கிறார் முதுமையில் வறுமையால் வாடியவர் பிறகு சென்னையில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் வாழ்ந்தார் இறப்பதற்கு எட்டு மாதத்திற்கு முன் ஒரு ஆக்சிடென்ட்டில் கால் முறிவு ஏற்பட்டதால் வாக்கர் உதவியுடன் நடந்து கொண்டிருந்தார் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை போரூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் தனது இறுதி ஆண்டுகளில் அவர் எழுதிய அனுபவ தொகுப்பான காலம் என்ற நூலில் தன்னிடம் அன்பு கொண்ட பலர் துணையாக இருந்ததையும் முதுமையின் வெறுமை தனிமை இவற்றை தவிர அவரை சுற்றியிருந்த மருத்துவமனை செவிலியர்கள் உட்பட அவரது நன்மதிப்பு பழுதுபடாமல் அவரை எப்படி பார்த்து கொண்டார்கள் என்பதை பற்றியும் எழுதியிருக்கிறார் தன் எண்பத்தி ஒன்பதாவது வயதில் சில மணி நேரங்கள்தான் நாற்காலியில் உட்கார முடிகிறது என்றபோதும் அந்த நேரத்தையும் செய்தித்தாள்களில் கண்களை ஓட்டியபடி செலவிட்டவர் இந்த அறிவார்ந்த ஆர்வமும் நாட்டு நடப்பு குறித்த அக்கறையும் உழைப்பும் கொண்ட எழுத்தாளர் அக்டோபர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்து பதினான்கு திங்கட்கிழமை இரவு காலமானார் இறந்த பிறகு தனது உடலை சிகிச்சை அளித்த ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனைக்கே தானமாக அளித்து விடும்படி விருப்பம் தெரிவித்தார் இவரது நூல்கள் தமிழக அரசால் ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அரசுடைமை ஆக்கப்பட்டன இதற்காக மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது முதன் முறையாக உயிருடன் இருக்கும்போதே அரசுடைமை ஆக்கப்பட்டது இவரது நூல்களே திருமதி ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் மறைந்தாலும் காலம் உள்ளவரை உலகம் உள்ளவரை அவரின் எழுத்துக்கள் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் துளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி